எதிர்வரும் ஜூலை 15 தேதி 2023 ஆண்டு கனடா பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் நிறுவப்பட இருக்கும் தமிழறிஞர் ஜிஜு பொப் அவர்களின் ஞாபகார்த்த உருவச்சிலை தொடர்பாகவும், மேற்படி சிலையை நிறுவுவதற்கான நிதியினை திரட்டும் முகமாக வரும் மே மாதம் 6 தேதி நடைபெறவிருக்கின்ற அன்புடன் தமிழ் இசை நிகழ்ச்சி தொடர்பாகவும், தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அறிந்து கொள்ளும் விதமாக கனடிய தமிழர் பேரவை இம்மாதம் 10 தேதி செய்தியாளர் மாநாடு ஒன்றை கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளன கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். 200 வருடங்களுக்கு முன்பு, ஏன் 50 வருடங்களுக்கு முன்பு கூட கனடாவில் இவ்வாறான அரசியல் பொருளாதார ரீதியாக பலம் சார்ந்த பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக தமிழ் மக்கள் இருப்பார்கள் என்பதை எவரும் நினைத்திருக்க மாட்டார்கள். 200 வருடங்களுக்கு பின்பும் நன்றி மறவாமல் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய ஒரு தமிழ் அறிஞர் ஒருவரை கௌரவிப்பது, அதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் மூலமாக இங்கு வருகிற உங்கள் அனைவருக்கும். மேற்படி செய்தியாளர் மாநாடு கனடிய பேரவையின் தலைவர் திரு இளங்கோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் ஜிஜு பொப் அவர்கள் தொடர்பான விவரங்களை மதிப்பிற்குரிய தமிழ் விரிவுரையாளர் டொரண்டோ பல்கலைக்கழகம் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் வழங்கியிருந்தார். எங்களுக்கு பெருமை உணர்வு ஏற்படுகிறது. நாங்கள் படிக்கின்ற போது பெரிதும் போற்றிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், பிறந்த நாடு இது என்கின்ற போது எங்களுக்கு ஒரு பெருமை உணர்வு ஏற்படும். இங்கே சிவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 200 ஆண்டுகள் அவருடைய பிறந்த 200 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. அவர் வாழ்நாளிலே அவர் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருப்பது தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு. அத்தகைய இனமாகிய நாங்கள் கனடாவில் இருந்த விசிபிள் கொண்டியாக நாங்கள் பல நாள் அறியக்கூடிய இனமாக நாங்கள் இருக்கின்ற போது அவருடைய நினைவு இந்த மண்ணிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 500,000 மக்கள் இங்கே வாழ்கின்றோம். அவர் தமிழுக்காகிய சேவைகள் செலுத்தி இங்கே நான் குறிப்பிட போகின்றேன். அது சொல்லுகிற போது உங்களுக்கு இன்னமும் அவருடைய சிறப்புகள் தெரியவில்லை. ஆகவே இந்த 200 ஆண்டு நிறைவிலே நாங்கள் அவருக்கான ஒரு சிலையை அவர் பிறந்த மண்ணிலேயே நிறுவுவது என்பது எங்களுக்கு ஒரு நிறைவை தருகிறது. அதே வேளை ஜிஜு போப் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் தமிழ் இனத்துக்கு செய்த சேவைகளை மீண்டும் ஒரு தடவை பிற இனத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கு எப்படி ஒரு சேவை செய்திருக்கிறாரா என்கின்ற ஒரு வினாவை எழுப்புகிறோம். எமது மொழியை கனடா நாட்டிலே பிறந்த ஒருவர் 200 வருடங்களுக்கு முன்னம் கற்று உலகடைய செய்த ஒரு காரியத்துக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். அந்த நன்றி கடனை நாங்கள் செய்ய வேண்டியவர்கள் ஆகிறோம். தமிழறிஞராம் ஜிஜு பொப் அவர்களின் உருவச்சிலையை நிறுவுவதன் முக்கியத்துவம் தொடர்பாக கலாநிதி திருமதி செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்கள் தமது கருத்துக்களை வழங்கியதோடு, சிலையை நிறுவுவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நிறுவனத்தார் மற்றும் அனுசரணையாளர்கள், அத்துடன் எதிர்வரும் மே மாதம் 6 தேதி நடைபெறவிருக்கின்ற அன்புடன் தமிழ் இசை நிகழ்ச்சியினை வழங்கவிருக்கும் அக்னி மற்றும் மெகாட்யூனஸ் இசைக்குழுக்களின் பிரதிநிதிகள் மேற்படி செய்தியாளர் மாநாட்டில் கலந்து சிறப்பித்திருந்தனர். நிறைய பெருமைப்பட்ட விஷயம் நாங்கள் இந்த சிலையை கட்டு வரோம். இந்த ஜிஎஃப்ஓ மானியத்தை பத்தி கொஞ்சம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் எல்லாம் சொல்றேன். நான் கட்டு போற வேண்டிய ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நாங்கள் செஞ்சிருக்கேன்டா. சென்னையில வந்து போட்டோ ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு கிளே மோல்ட் செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேஸ் இப்படி இருக்கும் அதிலெல்லாம் செஞ்சு இந்த டைம் ப்ராசஸ் ஒரு 3 வீக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். இந்த ஸ்பான்சர்ஷிப் right, as a nirvanam, this is such a proud moment for all of us to be recognizing someone so profound in our history. Music troupe, of course, 20 years we have been continuously contributing to the Tamil landscape in the music area, and engalukku eppozhudhume oru periya support from the beginning has been Megatuners. கரக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், பட் லைக் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். இது ஒரு நாங்கள் கம்யூனிட்டிக்கு ஃபுல்லாக செய்கிற மாதிரி வருது, ரைட்? லைக் எல்லாருமே எல்லா டேலண்ட்டும் ஸ்விம் பண்ணியிருக்கோம். டொரண்டோல ஒன் திங் ஐ மீன் ஐ பிலீவ் மியூசிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ்.
ஒவ்வொரு பேண்ட்லையும் எல்லா டேலண்ட் செஞ்சுருக்கணும் மிக்ஸ் செஞ்சுருக்கணும் எல்லாத்தையும் நெஞ்சு செய்கிறது வந்து கரெக்ட் சரியான கரெக்ட் உங்களுக்கு தெரியும் இட்ஸ் மியூசிக் ரெஸ்டாரண்ட் எனி திங் இட்ஸ் பட் வெரி டிஃபரெண்ட் பெரிய ஒரு நிகழ்ச்சியாக கொண்டுவதன் மூலம் எங்களது தமிழ் மொழி பற்றிய விடயங்கள் அந்த சிறப்புகள் எல்லாவற்றையும் மற்ற இனத்தவர்களும் அறியக்கூடியதாக இருக்கும் அதற்கு உங்களது ஆதரவை நிச்சயமாக தேவை என்பதை கேடிய தமிழர் வீரர்கள் சார்பில் என்று கூறி இங்கே வருகிறதற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கேடிய தமிழர் பேரவை சார்பிலே ஒரு மனமார்ந்த நன்றியத்தை நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட ஊடகத்துறையினரான ஜிடிஏ தமிழ் வணக்கம் கனடா தமிழாரம் டிவி செந்தியன் தமிழன் வழிகாட்டி ஈஸ்ட் எஃப்எம் உதயன் கனடா ஈழநாடு மறுமொழி அனலி எக்ஸ்பிரஸ் தமிழ் இதழ் கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட் ஐயா ஃபோ யூ ஆகியோருக்கு நன்றிகள் தெரிவித்ததோடு நடைபெறவிருக்கும் வரலாற்று நிகழ்வை உலகறிய செய்யும்படியாக கனடிய தமிழர் பேரவை வேண்டுகோள் விடுத்ததோடு நிகழ்வு இனிதே நிறைவேற்றது.